3/5/2016 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே சுகம் சாந்தியின் வரதானம் ஒரு தந்தைகிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குது எந்த தேகதாரியிடம் இருந்தும் கிடைக்காது பாபா உங்களுக்கு முத்தி ஜீவனத்தின் வழியை காண்பிப்பதற்காக வந்திருக்கிறார் சுகமாக இருங்க அமைதியாக இருங்கன்ற வரத்தை எந்த மனிதனும் கொடுக்க முடியாது இல்லையா அமைதி நோபல் பரிசு ஒரு சிலருக்கு வருடம் கொடுக்குறாங்க ஆனால் எங்கேயும் அவர் ஒன்றும் அமைதியை கொடுக்கல அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு வழியை அவர் உருவாக்குறார் எல்லாம் ஃப்ளாப்பு தான் ஆகுது ஸோ உண்மையிலே நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த அமைதியான வாழ்க்கை சுகம் நிறைந்த வாழ்க்கை வாழுங்கன்ற அந்த வரத்தையே இறைவன் தான் நமக்கு கொடுக்க முடியுமே தவிர எந்த மனிதனும் எந்த தேகமுள்ள மனிதனும் கொடுக்க முடியாது தேவதையாக இருந்தாலும் சரி தர்மஸ்தபராக இருந்தாலும் சரி யாராலையும் கொடுக்க முடியாது இப்போ பாபா தான் உங்களுக்கு அமைதியை அடையிறதுக்கான முக்தி அடுத்தது சுகத்தையும் அமைதியும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கான ஜீவன் முக்திக்கான இரண்டு வழியும் காண்பிப்பதற்காக தான் கடைசி நிறுவனம் சங்கமயத்தில் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு கேள்வி தந்தையுடன் கூடவே செல்வதற்கும் பின் சத்தியுக ஆரம்பத்தில் வருவதற்குமான முயற்சி என்ன இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பாபா விசிலடிச்சோடனே பாபா கூடவே ரெடியாகி போயிட்டா தண்டனை கிடையாது அதே மாதிரி சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் வந்தால் தான் முழு சுகத்தையும் அனுபவிக்க முடியும் ஸோ இப்பயும் பாபா கூடவே முன்னாடியே போயிடணும் சத்தியுகத்திலும் முன்னாடியே வந்துடணும் அதுக்கு நாம் என்ன முயற்சி செய்யணும் பதில் பாபா கூடவே போகணும் அப்படின்னா முழுமையாக தூய்மையாகணும் இதில் தான் எல்லாமே இருக்குது இல்லையா தூய்மை தான் என்ன எல்லாத்துக்கும் ஆதாரம் சத்தியுக ஆரம்பத்திலே வரணும் அப்படின்னா மற்ற தொடர்புகளிலிருந்து புத்தி யோகத்தை துண்டித்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் ஆத்ம உணர்வுடையவராக அவசியமாகணும் ஒரு தந்தையுடைய வழிப்படி நடந்தீங்கன்னா உயர்ந்த பதவிக்கான உரிமை உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா அத்தாரிட்டி சரி அப்போ பாபா சொல்கிறார் கொஞ்சம் கூட தூய்மையற்ற தன்மையே மீதி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு ஃபுல் தூய்மை ஆகினா தான் பாபா கூடவே போக முடியும் போகிறதுக்கு தகுதி ஏன்னா தூய்மையானவர் நம்மளை அழைச்சிட்டு போகிறார் அவர் கூட போனால் நம்ம அவருக்கு சமமாக தூய்மை ஆகி இருக்கணும் அடுத்தது சத்தியுகத்தில் ஆரம்பத்திலே வரணும் ஆரம்பத்துலேருந்தே ராஜ்யத்தை செய்யணும் அப்படின்னா மற்ற அனைத்து தொடர்புகளிலிருந்தும் புத்தியை முதல்ல துண்டிக்கணும் புத்தி இணையக்கூடாது அதாவது புத்தி எதுலேயும் அழைப்பாயிருத ஃபுல்லுத்தையும் கட் பண்ணி ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும்தான் இருக்கணும் ஆத்ம உணர்வுடையவராக அவசியம் இருக்க வேண்டும் தன்னை ஆத்மானு புரிஞ்சிக்கிற அந்த ஆத்ம உணர்வில் தான் எல்லாமே இருக்கு இல்லையா ஃபுல் ஆத்ம உணர்வுனாலே முழு தூய்மை தான் ஆத்ம உணர்வு மட்டும் இருந்தாலே மற்ற தேகதாரி நினைவுகள் இருக்காது ஸோ கூடவே ஒரு தந்தையுடைய வழிபாடு மட்டுமே நடக்கணும் அப்போ தான் உயர்ந்த பதவி அடைகிறதுக்கான உரிமை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஸோ ஒரு தந்தையுடைய வழி என்னன்னு ஒவ்வொரு அடியிலும் கேட்டு கேட்டு நடக்கணும் இது தினமும் சொல்கிறார் பட் ஆனால் தினமும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதா ஒரு ஒரு நொடிக்கும் ஸ்ட்ரீமத்தை செக் பண்ணுறோமா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கூட பேசுகிறீங்க அல்லது ஃபோனில் பேசுகிறீங்க அப்போ திடீர்னு உங்களை புகழறாங்கன்னா அந்த ஒரு வினாடி சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டா கூட என்ன அர்த்தம் நான் செஞ்சன்ற உணர்வில் வந்துட்டோன்னு அர்த்தம் அப்போ அந்த நேரமும் பாபாவை பக்கத்தில் நிற்க வச்சு பாபாட்ட கேட்டு பாபா உங்ககிட்ட தான் சொல்லிட்டுருக்காங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு வார்த்தையும் பாபா கிட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டு அடுத்தது தான் அவங்ககிட்ட பேசணும் அப்போ தான் பாபாவுடைய குணம் தானா செக் பண்ணி பண்ணி பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தந்தையுடைய வழிப்படி மட்டுமே நீங்கள் நடந்தீங்கன்னா தான் உயர்ந்த பதவியுடைய உரிமை உங்களுக்கு கிடைக்கும் உயர்ந்த பதவி அடைகிறதுக்கான உரிமை ஸோ கேள்வி பதில் ஆழமாக தாரணை பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது பாடல் கண்ணில்லாதவருக்கு வழி காண்பியுங்கள் ஓம் சாந்தி இந்த பாட்டை பாடினது யாரு குழந்தைங்க ஏன்னா தந்தையோ ஒரே ஒருத்தர் தான்
அவருக்கு தான் படைப்பவர்னு சொல்லப்படுது. படைப்புக்கள் படைப்பவரை கூப்பிடுறாங்க. வந்து ஞானக்கண் இல்லை தந்தையே, வந்து எங்களுக்கு ஞானக்கண்ணை கொடுங்க. நன்மை எது தீமை எதுன்னு தெரியாமல் துக்கத்தில் மாட்டிக்கிட்டே இருக்கிறோம், வாங்க அப்படின்னு கூப்பிட்றது ஆத்மாவாகிய குழந்தைங்க. ஸோ நாம் படைப்புகள் படைப்பவரை கூப்பிடுறோம், படைப்பவர் தந்தை. பக்தி மார்க்கத்திலோ உங்களுக்கு இரண்டு தந்தைகள் இருக்கிறாங்கன்னு பாபா புரிய வச்சிருக்கிறாரு. ஒன்று லௌகீக தந்தை, இன்னொருத்தர் பரலௌகிக தந்தை. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் தான். ஒரு தந்தை ஆகும் பொழுது அனைத்து ஆத்மாக்களும் தங்களை சகோதரர்கள் என்று கூறுகிறார்கள். அந்த தந்தையை தான் ஓ காட்ஃபாதர், ஓ பரமபிதா, கருணை புரியுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று அழைக்கிறார்கள். பக்தர்களை காப்பவர் இரட்சகர் ஒரு பகவான் மட்டுமே ஆவார். நமக்கு இரண்டு தந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல நீங்கள் புரிய வைக்கணும். இப்போ பரலோக தந்தையோ எல்லோருக்குமே ஒருத்தர் தான். மற்றபடி லௌகீக தந்தை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருப்பார். இப்போ லௌகீக தந்தை பெரியவரா அல்லது பரலௌகீக தந்தை பெரியவரா? லௌகீக தந்தையை ஒருபொழுதும் பகவான் என்றோ பரமபிதா என்றோ சொல்ல மாட்டாங்க. ஆத்மாவின் தந்தை ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா. ஆத்மாவுடைய பேர் ஒருபொழுதும் மாறுவது கிடையாது. மற்றபடி அந்த ஆத்மா எடுக்கிற சரீரத்தின் பேர் தான் மாறுது. ஆத்மா பல்வேறு சரீரங்கள் எடுத்து பாகம் நடிக்குது, அதாவது புனர்ஜென்மம், மறுபிறவி எடுக்குது. கடைசியில் எவ்வளவு பிறவிகள் கிடைக்குது அப்படின்னா தந்தை தான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகள் பற்றியே தெரியாமல் இருந்தீங்க, தந்தை பாரதத்தில் தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய பிறவி ரகசியத்தை பற்றி புரிய வைக்கிறாரு. அவரது பேர் தான் சிவன். சிவன் பரமாத்மா ஆவார்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. சிவஜெயந்தி அல்லது சிவராத்திரி கூட கொண்டாடுறாங்க. அவர் நிராகாரமானவர். எப்படி ஆத்மா கூட நிராகாரமானது, நிராகார நிலையிலிருந்து பாகத்தை நடிக்கிறதுக்காக சாக்காரத்தில் வருது. இப்போ நிராகார சிவனும் சரீரமின்றி அவருடைய பாகத்தை கூட அவரால் நடிக்க முடியாது. மனிதர்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, ஞானக்கண் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த சரீரத்தினுடைய ரெண்டு கண்களும் எல்லோருக்கும் இருக்குது. இந்த மூன்றாவது ஞானக்கண் தான் ஆத்மாவுக்கு இப்போ இல்லை. அதுக்கு தான் திவ்ய திருஷ்டின்னு சொல்கிறாங்க. ஆத்மா தன்னுடைய தந்தையை மறந்துடுச்சு, அதனால தான் கண் இல்லாதவருக்கு வழி சொல்லுங்க பிரபுவேன்னு கூப்பிடுறாங்க. எங்கே போகிறதுக்கான வழி? சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்துக்கு போகிறதுக்கான வழி. காரணம், அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வல்லல் சத்குரு ஒரே ஒருவர் தான். மற்றபடி மனிதர்கள் ஒன்றும் மனிதர்களுக்கு குருவாகி சத்கதி அளிக்க முடியாது. ஏன்னா மனிதர்கள் எல்லோரும் குருடர்கள் ஆகிட்டாங்க. ஒரு குருடன் எப்படி இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியும் இல்லையா? பாருங்கள், எல்லோருக்கும் நீங்கள் முத முதல்ல படவிளக்கம் கொடுக்குறீங்க, இறைவனுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய இரண்டு தந்தைகளை பற்றி ஃபஸ்ட்டு புரிய வைங்க. பாருங்கள், நம்ம எல்லோருக்குமே பக்தியில் இருந்து ரெண்டு தந்தை இருக்கிறாங்க. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த சரீரத்துடைய அப்பா கிட்ட சொல்கிறோம். அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அப்பா இருக்கார். பட் எல்லா உயிர்களுக்கும் ஒரே தந்தை இருக்கிறார், அவர் தான் இறைவன். அந்த உயிர் தான் ஆத்மான்றோம். அப்போ இந்த அப்பாவால் தீர்க்க முடியாத பிரச்சனையும் அந்த அப்பா கிட்ட தான் சொல்கிறோம். இந்த அப்பா கூடவே வரமாட்டார், ஆனால் அந்த அப்பா எப்போவுமே உங்களுக்கு அப்பாவாக இருக்கார். ஸோ அவரை தான் கருணை காட்டுங்கன்னு சொல்கிறோம். அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைங்க நாமன்றதுனால தான் நமக்குள்ள சகோதரர்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். அந்த தந்தைக்கிட்ட தான் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுங்க, கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பக்தர்களை காக்கிற இரட்சகர் ஒரே ஒரு கடவுள் தான், அவரை தான் சிவன் அல்லாஹ் பரமபிதான் மூன்று மதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிய வைங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாருங்கள், இந்த லௌகீக தந்தை பெரியவரா, அதாவது சரீரத்துடைய தந்தை பெரியவரா, பரலௌகிக தந்தை பெரியவரா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா லௌகீக தந்தை உங்களுக்கு எல்லைக்குட்பட்ட சொத்து தான் கொடுக்க முடியும், அந்த சொத்துனாலே உங்களுக்கு துக்கமும் வரும். ஆனால் இறைவன் கொடுக்குற சொத்து தான் 21 ஜென்மங்களுக்கு வருது அழிவற்ற சொத்தாக, அதுவும் சுகம் நிறைந்த சொத்தாக. அப்போ யார் பெரியவர்? இன்னொன்று பாபா என்ன சொல்கிறாருன்னா,
ஆத்மாக்களுக்கு தான் அவர் தந்தை. ஆத்மாவுடைய பேர் ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மா ஒரு பிறவியில் எந்த உடம்பு எடுக்குதோ அந்த உடம்புக்கு பேர் வைப்பாங்க. அடுத்த பிறவியில் இன்னொரு உடம்பு வைக்கும்போது அந்த உடம்புக்கு வேறு பேர். மற்றபடி எத்தனை உடம்பு எடுத்தாலும் உள்ளே இருக்கிற ஆத்மாவுடைய பேர் ஆத்மா மட்டும்தான். இப்போ நமக்கு எவ்வளவு ஜென்மம் எடுத்திருக்கிறோன்ற ரகசியத்தை இறுதியில் வந்து பாபா சொல்கிறார், நீங்கள் 84 ஜென்மம் அதிகபட்சமாக எடுத்திருக்கிறீங்க. சிவபாபாவை தான் பரமாத்மான்னு சொல்கிறோம், மற்ற எல்லோரும் ஆத்மா தான். ஸோ பரமாத்மாவுக்கு தான் சிவன் பேர், அவரும் ஆத்மா தான். ஆனால் அந்த ஆத்மாவுக்கே பேர் இருக்குதுன்னா அது சிவனுக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் ஆத்மாவாகவே வந்து இங்கே நடிக்கிறார், அவருக்குன்னு தனி உடல் கிடையாது. இருந்தாலும் அவர் இந்த ஞானத்தை சொல்கிற பாகத்தை நடிக்கிறதுக்கு அவருக்கும் ஒரு உடல் தேவை. இந்த விஷயத்தை மனிதர்கள் தெரிஞ்சிக்காதனால, கடவுள் கல் முள்ளில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டதுனாலையும், சர்வவியாபி எங்கும் நிறைந்தவன் சொல்லிட்டதுனாலையும், கடவுள் இப்போ ஒருத்தர் உடலில் வந்து பேசுகிறாருன்றதை அவங்களால புரிஞ்சிக்கவோ ஏற்றுக்கவோ முடியலை அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க, அப்போ இங்கே வந்திருக்கிறாருந்தான அர்த்தம். இதை கூட புரிஞ்சிக்கல, காரணம் அவங்களுக்கு ஞானக்கண் இல்லை. இந்த ரெண்டு கண் இருந்தாலும் ஞானக்கண் இல்லாதனால ஆத்மாவுடைய தந்தையை மறந்துட்டாங்க. அதனால் கண் இல்லாதவருக்கு வழி கொடுங்க பிரபுவேன்ட்டு அந்த இறைவனை தான் கூப்பிட்றாங்க. காரணம் இறைவன் தான் கதிக்கு சத்கதிக்கு, அதாவது முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும், பரந்தாமத்துக்கு போகிறதுக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்குமான வழியை சொல்லக்கூடியவர். மற்றபடி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பரந்தாமத்துக்கு போகிற வழியோ சொர்க்கத்துக்கு போகிற வழியோ சொல்லவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த மதத்தை, ஏன்னா மதங்களை உருவாக்கியது மனிதர்கள், வேதங்களை எழுதியது மனிதர்கள். ஸோ வேதங்களை படிப்பதனாலோ, எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறதுனாலோ, குருமார்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவோ, தர்மஸ்தாபர்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவோ, ஏன் தேவதையே நீங்கள் வழிபட்டாலும் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாபா சொல்கிறாரு, தானும் சத்கதி அடைய முடியாது மனிதர்களால், மற்றவங்களுக்கும் சத்கதி கொடுக்கவும் முடியாது. ஒரு தந்தை தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறாரு, அந்த தந்தையை மட்டும்தான் நீங்கள் நினைவு செய்யணும். அதை தான் அல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். பாபாவுக்கு அல்ஃப்னு ஒரு பேர். எந்த ஒரு மனிதனும் சதா காலத்துக்கும் முக்தி, ஜீவன் முக்தி, சாந்தி மற்றும் சுகத்தை கொடுக்க முடியாதுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. சுகம் சாந்தியின் வரதானத்தை ஒரு தந்தை தான் கொடுக்க முடியும், மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. பாரதவாசிகள் சதோப்பிரதானமாக இருக்கும் பொழுது சத்தியுகத்தினராக சொர்க்கவாசியாக இருந்தாங்க, ஆத்மாவும் தூய்மையாக இருந்தது. ஆத்மாக்கள் தூய்மையாக சதோப்பிரதானமாக இருந்தபொழுது இந்த பாரதத்தை சொர்க்கம்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் அல்பகால சுகத்தை கொடுக்கலாம், ஆறுதலாக ரெண்டு வார்த்தையை பேசி அமைதியை கொடுக்கலாம், ஆனால் சதா காலத்துக்கும் கொடுக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் அது மறந்து மீண்டும் துக்கத்தில் தான் தெரிவிப்பாங்க. ஸோ சதா காலத்துக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ சுகம் சாந்தியின் வரதானத்தை இறைவன் இந்த கடைசி 100 வருஷம் வந்து கொடுக்குறார். அடுத்த 2500 வருடம் மரணமற்ற பெருவாழ்வு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு வாழுங்க அப்படின்ட்டு. ஸோ இதை மனிதர்கள் கொடுக்க முடியாது. அப்போ ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் நீங்கள் தூய்மையாக சதோப்பிரதானமாக இருக்கும்போது பாரதம் சொர்க்கம்னு சொல்லப்பட்டது. உண்மையில் இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமாக சதோப்பிரதானமாக இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ கலியுகத்தில் கடைசி 100 வருடம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு தான் நரகம்னு சொல்லப்படுது. இதே பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது மிகவுமே செல்வந்த நாடாக இருந்தது, வைர வைடூரியங்களின் அரண்மனை இருந்தது. தந்தை இப்போ மீண்டும் குழந்தைகளுக்கு இதை நினைவூட்டுகிறார். சத்தியுக ஆரம்பத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய அரசாட்சி இருந்தது, அதுக்கு தான் சொர்க்கம் வைகுண்டம்னு சொல்லப்படுது. இப்போவோ சொர்க்கமே இல்லை அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறார். பாபா பாரதத்தில் தான் வராரு. நிராகார சிவனுக்கு ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க, ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆத்மாக்களாகிய நமது தந்தை சிவன், அவருக்கு நாம் ஜெயந்தி கொண்டாடுறோம். தந்தையின் சரீரத்தையும், சாரி, தந்தையின் சரித்திரத்தையும் அறியாமல் உள்ளார்கள். துக்கத்தில் எல்லோருமே இறைவனை நினைவு செய்கிறாங்கன்னு பாடப்படுது.
ஓ காட்ஃபாதர் கருணை புரியுங்கள்னு அழைக்கிறாங்க. நாங்கள் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கிறோம், ஏன்னா இது ராவண ராஜ்யம், வருஷா வருஷம் ராவணனை எரிக்கிறாங்க அல்லவா. ஆனால் 10 தலைகளுடைய ராவணன் என்பது என்ன பொருள் என்று யாருக்குமே தெரியாது. நாம் ஏன் அவனை எரிக்கிறோம்? அவனது கொடும்பாவி செய்து எரிக்கும் வகையில் அவன் எப்படிப்பட்ட எதிரி ஆவான் என்று பாரதவாசிகள் முற்றிலும் அறியாமல் இருக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு ஞானத்துடைய மூன்றாவது கண் இல்லை. அதனால தான் ராமராஜ்யத்தை வேண்டுகிறார்கள். 5 விகாரங்கள் பெண்ணிடமும் அதே 5 விகாரங்கள் ஆணிடமும் உள்ளது. எனவே இதைத்தான் 10 தலை ராவணனாக காட்டியிருக்கிறாங்க. அதனால் இதை தான் ராவண சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராவணன் என்ற 5 விகாரங்கள் தான் பெரியதிலும் பெரிய எதிரிகள். இதற்கு கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள். ராவணன் யார், எதற்காக அவனை எரிக்கிறோம்னு பாரதவாசிகளுக்கு தெரியறதே கிடையாது. ராவண ராஜ்யம் 5 விகாரங்கள் எப்பொழுதுலேருந்து ஆரம்பமாச்சுன்னு கூட யாருக்குமே தெரியல. ராமராஜ்யம் என்பது சத்யுகம் திரேதா, ராவணராஜ்யம் என்பது துவாபர கலியுகம் அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறாரு. சத்யுகத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. பாருங்கள், கரெக்ட் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரதம் சொர்க்கமாக இருக்கும்போது லக்ஷ்மி நாராயணன் ஆண்டாங்க. அதே லக்ஷ்மி நாராயணன் மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதான நிலையை அடைந்த இந்த கலியுக கடைசி நேரத்தில் நரகத்தின் உச்சம்னு சொல்கிறோம் இது இல்லையா. ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. இந்தியா வந்து மற்ற நாட்டுக்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு இருக்குது. ஆனால் சொர்க்கமாக இருந்தபோது அவ்வளவு பணக்கார நாடாக, வைர வைடூரியங்கள்னால ஆன அரண்மனைகள் நிறைந்ததாக இருந்துச்சு அப்படின்னு குழந்தைங்களுக்கு பாபா ஞாபகப்படுத்துகிறார். அப்போ லக்ஷ்மி நாராயணனுடைய அரசாட்சி இருந்த அந்த டைம் தான் சொர்க்கம் வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ சொர்க்கம் கிடையாது. துக்கம் நிறைஞ்ச பாரதமாக இருக்கும்போது தான் சரீரமற்ற அந்த இறைவனே வந்து இந்த பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக்கிற சேவை செய்கிறார் அப்படிங்கிறதுனால தான் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. மற்றபடி கொண்டாடுறாங்களே தவிர அவங்களுக்கு தெரியாது சிவன் வந்து நரகமாக இருந்த இந்த பாரதத்தை சொர்க்கமாக மாற்றினார், அதனால தான் கொண்டாடுறோம்னு தெரியாமல் இருக்கிறாங்க. துக்கத்தில் தான் இறைவனை நினைக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு எல்லா மதத்தினரும் நினைக்கிறாங்க. ஏன் துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்கன்னா பாபா சொல்கிறார், இது ராவணராஜ்யம், ஆணிடமும் பெண்ணிடமும் இந்த 5 விகாரங்கள், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள் ஆணிடம், அதே 5 விகாரங்கள் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. 10 தலையை காட்டுறாங்க, எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, இப்போ வருஷம் வருஷம் எரிக்கிறாங்கன்னா அவன் அந்த அளவுக்கு என்ன, எப்போ நமக்கு எதிரியாக இருந்தான், என்ன துக்கத்தை கொடுத்தான் அப்படின்னு புரிஞ்சிக்கல. காரணம், ஞானங்கிற மூணாவது கண் யாருக்குமே இல்லை. அதனால்தான் ராமராஜ்யம் வேணும் அப்படின்ட்டு எல்லோரும் வேண்டுறாங்க. இந்த ராவணராஜ்யம் எப்பத்திலேருந்து ஆரம்பமாச்சுன்னு கூட யாருக்குமே தெரில. ஆனால் நமக்கு தான் பாபா சொல்கிறார், சத்யுகம் திரேதாயுகம் தான் ராமராஜ்யம், சொர்க்கம் துவாபரயுகம் கலியுகம் தான் ராவணராஜ்யம், நரகம் அங்கே தான் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றார். சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இவங்களுக்கு இந்த ராஜ்யம் எங்கேருந்து எப்படி கிடச்சதுன்னு மட்டும் யாருக்கும் தெரியல. பாருங்களாம், இந்து மத வேதத்தில் இந்த கல்பச்சக்கரத்துக்கு ஆயுள் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, லட்சக்கணக்கான வருடங்கள், அதை விட்டுருங்க. ஆனால் அதுலேயும் இதே காலச்சக்கரம் தான் சொல்கிறாங்க. சத்யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம், கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்யுகம் வருன்றாங்க. அப்போ சத்யுகத்தில் தேவதைகள் ஆள்றாங்க அப்படின்னா திடீர்னு கலியுகத்தில் இருந்து எப்படி அவங்களுக்கு அந்த ராஜ்யம் கிடச்சிது, எப்படி தங்க அரண்மனை வந்தது, யார் அவங்களுக்கு கொடுத்தாங்க, இவங்க அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அப்படி என்ன காரியம் செஞ்சு இந்த பதவியை அடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனால் இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் இதில் கவனம் கொடுத்து புரிய வைங்க, எல்லாருடைய கவனத்தையும் இதில் திருப்புங்க, அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா, பட விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஊனமாக பிறந்தால் போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்கன்றீங்க,
பணக்காரனாக பிறந்தா போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இப்போ இந்த உலகத்துக்கே அதிபதியாக ஸ்ரீ நாராயணனாக ஒரு ஜென்மத்தில் ஒருத்தர் அவதரிக்கிறார்னா அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கணும் தானே, அது அவங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு நீங்கள் கவனம் கொடுத்து புரிய வைங்க. ஏன்னா ரொம்ப அன்பிற்குரிய தந்தை பாபா, அவர் நமக்கு இவ்வளோ விஷயங்களை புரிய வைக்கிறார். அதனால தான் அவரை பக்தி மார்க்கத்திலையும் அழைக்கிறாங்க. பாரதத்தில் எல்லாம் இறைவனை தான் கூப்பிட்டுருக்காங்க, யாரும் கம்சனை வான் கூப்பிட்றதில்ல, ராவணனை வான் கூப்பிட்றதில்ல. அப்போ இவ்வளோ அன்புக்குரியவர் இறைவன், அவரை தான் பல ஜென்மமாக நம்ம கூப்பிட்ருக்குறோம். பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும்பொழுது துக்கத்துடைய பேர் அடையாளமே கிடையாது. இப்போ பாருங்கள், இது துக்கதாமமாக இருக்குது. எவ்வளவு நிறைய மதங்கள், அதாவது தர்மங்கள் உள்ளன. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம், அதாவது ஆதிசநாதன தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. இத்தனை ஆத்மாக்கள் எல்லோரும் எங்கே சென்று விடுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஏன்னா கண்ணில்லாதவர்களாக இருக்கிறாங்க. சாஸ்திரங்கள்னால ஞானத்தின் மூன்றாவது கண் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. ஞானக்கண்ணே ஞானக்கடலான பரமபிதா பரமாத்மா தான் கொடுக்குறாரு. ஆத்மாவுக்கு தான் மூணாவது கண் கிடைக்குது. நான் எவ்வளவு பிறவிகள் எடுத்துருக்கிறேன்னா ஆத்மா மறந்துடுச்சு. அதனால் பாபா இப்போ ஞாபகப்படுத்துகிறாரு, சத்தியுகத்தில் இருந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இப்போ எங்கே போச்சு. மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறாங்கன்னு பாடுறாங்க, 84 சக்கரம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஆத்மா 84 பிறவிகள் எடுத்துச்சு, யார் முதல்ல பாரதத்தில் வராங்களோ அவங்க தான் தேவி தேவதைகளாக இருந்தாங்க. பிறகு அவங்களே தான் 84 பிறவிகள் அனுபவித்து அனுபவித்து கடைசியில் பதீதமாக, அதாவது அழுக்காக ஆகிடுறாங்க. ஹே பதித பாவனரேனும் பாடுறாங்க. எனவே நாம் பதிதமானவர்கள் என்பதை நிரூபித்து கொள்கிறார்கள். எனவே ஏ பதிதமானவரே எங்களை பாவனமாக ஆக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் தாங்களே பதிதமாக இருக்கிறார்களோ அவர்கள் பின் மற்றவர்களை எப்படி பாவனமாக ஆக்குவார்கள். அரைக்கல்பமாக பக்தி மார்க்கத்தில் ராவணராஜம் 5 விகாரம் இருக்கும் காரணத்தினால இந்த அளவு துக்கத்தை அடைந்துள்ளது என்பதை தந்தை புரிய வைக்கிறாரு. நிறைய ஞான பாயிண்ட்டை பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, சொர்க்கம் லக்ஷ்மி நாராயணன் ஆண்ட அந்த சத்தியுகம், ராமர் சீதை ஆண்ட திரேதயுகம், இந்த ரெண்டு யுகத்திலும் எந்த விதமான துக்கமும் கிடையாது. இப்போ துக்கம் நிறைந்த உலகமாக இருக்குது. காரணம், நிறைய மதங்கள் உருவாயிச்சு. நிறைய மதங்கள்னால் நிறைய வழி, மனித வழி. சொர்க்கத்தில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்குது. அது இப்போ ஈஸ்வரனுடைய வழியின் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஸோ எல்லோருக்கும் ஒரே வழியாக இருந்ததுனால துக்கமே கிடையாது. எப்போ அந்த எழுத்து கேட்குறாங்க இது தப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அது இப்போ தேக உணர்வுனால வருது, நான் பெரியவன்ற உணர்வில் வருது, அப்போ தான் துக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அது துவாபரயுக கலியுகத்தில் தான். அப்போ பாப்பா சொல்கிற கலியுகம் முடிஞ்சால் சத்தியுகம் வரும் புரிஞ்சுக்கிறாங்க. சத்தியுகத்தில் ஆத்மாக்கள் கம்மியாக இருப்பாங்க அதுவும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ திடீர்னு எங்கே போனாங்க ஆத்மாக்கள், அப்போ நடுவில் உலக அழிவு வருது. அவங்க போகிற இடம் எதுன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா திரும்ப அவங்க வராங்க, 5000 வருஷம் திரும்ப திரும்ப நடக்குதுன்ற ஞானம் இல்லாதனால அவங்களுக்கு டக்குன்னு எதுவும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஞானக்கண் இல்லாமல் இருக்கிறாங்க. ஞானக்கண் இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர, எந்த சாஸ்திரத்தையோ சன்னியாசியை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகவோ சாஸ்திரத்தை படிக்கிறதன் மூலமாகவோ யாருக்கும் இந்த ஞானம்ங்கிற மூணாவது கண் கிடைக்கிறது கிடையாது. அப்போ பாருங்க, சங்கர் பக்தியில் சிவன் நினச்சிட்டா அவருக்கு தான் நெற்றி கண் கொடுக்குறாங்க. அப்போ நெற்றி கண் மூன்றாவது கண்ணை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஞானக்கண்ணு ஞானக்கடலான பரமபிதா பரமாத்மா தான் கொடுக்குறாரு. அதுதான் ஆத்மாவுக்கு இப்போ கிடைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி நான் எடுத்தன்றது ஆத்மா மறந்துடுச்சு. நான் தேவதையாக இருந்தால் அந்த ராஜ்யம் இப்போ எங்கே போச்சு அதுவும் தெரியலை. தேவதையாக இருந்தன்றதும் மறந்துச்சு, இப்போ அந்த ராஜ்யம் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ பாபா சொல்கிறார், 84 பிறவி சக்கரத்தில் சுற்றுறாங்க, 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு பாடுறாங்க. ஆனால் எந்த ஆத்மா 84 பிறவி எடுத்துச்சுன்றது மட்டும் யாருக்கும் தெரியல. அதனால் பாபா சொல்கிறார், யார் முதல்ல இந்த பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது வந்து தேவதைகளாக ஆட்சி செய்தார்களோ அவங்க தான் முழுதாக 84 பிறவிகள் அனுபவித்து கடைசியில் அழுக்காயிடுறாங்க, சக்தி வந்தவராக ஆகிடுறாங்க. அதனால தான் பதித பாவனரே வாங்க
பதிதம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. ஸோ அழுக்கை தூய்மையாக்கும் இறைவனே வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்களேன், ஒரு சாது சன்னியாசி போகிறோம் அப்படின்னா அவங்க பாடுறது சத்யசாய் பாபா ஆகட்டும் வள்ளலார் ஆகட்டும் எல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க. தூய்மையற்றவரை தூய்மையாக்குவரே வாங்கன்னு பாடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தூய்மையற்ற இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் அந்த சாமியார் பின்னாடி போனால் அவர் எப்படி உங்களை தூய்மையாக்க முடியும்? சூப்பராக சொல்கிறார் இல்லையா? அதனால தான் மனிதர்கள் அனைவரையும் புத்தியிலேருந்து நீக்கிட்டு ஒரு இறைவனை புத்தியில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரைக்கல்பமாக இது ராவண ராஜ்யமாக இருந்துச்சு பக்தி மார்க்கத்தில், அதனால் 5 விகாரங்கள் இருந்ததுனால இந்த அளவுக்கு பாரதம் துக்கத்தை அடைஞ்சிருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. 84 பிறவிகளோ எடுக்கவே எடுக்கிறார்கள், அதோடைய கணக்கையும் புரிய வைக்கணும். முதன் முதல்ல சத்யுகத்தில் இருக்கிறவங்க தான் சதோ பிரதானமானவர்கள், பிறகு த்ரேதாவில் இருக்கிறவங்க சதோ. ஆத்மாவில் துருப்படியுது, தந்தை வருவதே பாரதத்தில் தான். சிவ ஜெயந்தி ஆகும் அல்லவா, மற்ற அனைத்து ஆத்மாக்களும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கிறாங்க. நான் சாதாரண வயோதிக உடலில் பிரவேசம் செய்கிறேன்னு தந்தை சொல்கிறாரு. இது அவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி. இந்த விளக்க உரை யாரோ ஒருவருக்கு மட்டும் கொடுக்கப்படுவது கிடையாது. இது கீதா பாடசாலை. மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக இந்த ராஜயோகம் கற்பிக்கப்படுகிறது. சொர்க்கத்தின் அரசாட்சியை பெறுவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இதை தந்தை தான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும், சொர்க்கத்தின் அரசாட்சியை கொடுக்க முடியும். கீதை படிக்கிறதுனால யாருமே ராஜாவாக ஆகிறது கிடையாது, இன்னுமே ஏழையாகி கொண்டே போகிறார்கள். தந்தை கீதையின் ஞானத்தை சொல்லி ராஜாவாக ஆக்குகிறார், மற்றவர்கள் மூலமாக கீதை கேட்பதால் ஏழையாகி இருக்கிறாங்க. பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது தூய்மை சுகம் சாந்தி முழுமையாக நிரம்பி இருந்தது, தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது. அங்கே இம்சை என்ற பெயரே இருக்கவில்லை. பிறகு துவாபர யுகத்தில் இருந்து தான் இம்சை ஆரம்பமாகியுள்ளது. காமவாளை செலுத்தி செலுத்தி உங்களுடைய நிலைமை இவ்வாறு ஆகிவிட்டுள்ளது. சத்யுகத்தில் 100% செழிப்புடன் இருந்தார்கள், சதோ பிரதானமாக இருந்தார்கள். இந்த ரகசியம் பற்றி எந்த ஒரு மனிதரோ சாது சன்னியாசியோ அறியாமல் உள்ளார்கள். ஞானக்கடலாக பதீத பாவனராக இருக்கும் தந்தையே வந்து சதோ பிரதானமாக ஆகிறதுக்கான யுக்தியை இப்போ மீண்டும் சொல்கிறாரு. பாருங்கள், எல்லோருமே 84 பிறவிகள் எடுக்கிறாங்க, ஏன்னா எல்லோத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கணும். அதுதான் பாபா வந்து இந்த 7 கோர்ஸில் 84 பிறவிகள் யார் எடுக்கிறாங்க, சத்யுகம் திரேதாயுகம் எத்தனை வருடம், எப்படி கலைகள் குறையுது, தங்க யுகத்துலேருந்து வெள்ளியுகம், வெள்ளியுகத்துலேருந்து செம்பு, செம்புலேருந்து இரும்பு யுகம், இதெல்லாம் கேட்கும்பொழுது இவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறாங்களே, இவ்வளோ ரகசியத்தை புரிய வைக்கிறாங்களே, இது எப்படி மனிதர்கள் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்களுக்கு டச் ஆகும். அதுக்காக தான் அதை சொல்கிறது. சரி, அப்போ இதையும் நீங்கள் புரிய வைக்கணும். இந்த கணக்கு எத்தனை பிறவிகள் எடுக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட்டே வரவங்க நாராயணன் கூடவே ஜென்மம் எடுக்கிறவங்க தான் இவ்வளோ பிறவி 84 பிறவி முழுசாக எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ சத்யுகத்தில் இருக்கிறவங்க சதோ பிரதானமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. த்ரேதா யுகம் அடுத்த யுகத்தின் வரத்தில் 2 கலை குறையிறதுனால சதோ ஆயிடுறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருந்தாங்க, பெரும் உயர்ந்தவராக மட்டும் ஆயிடுறாங்க, கொஞ்சம் கலைகள் குறைஞ்சிடுது. ஏன்னா ஆத்மாவில் துருப்படிய ஆரம்பிக்குது, தூய்மையின் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அடுத்தது த்ரேதாயுகம் வரும்போது, சாரி துவாபர யுகம் வரும்போது இன்னும் குறையுது, கலியுகம் வரும்போது சுத்தமாக குறைஞ்சிருக்கு, ஏன்னா ஆத்மாவில் ஃபுல்லாக துரு பிடிச்சிடுச்சு. இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா வர்றது பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆனால் எல்லா சிவனை தவிர மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே கர்ப்பத்தில் தான் ஜென்மம் எடுக்கிறாங்க. ஆனால் இறைவன் ஒரு சாதாரண வயோதிக உடலில் அவர் பிரவேசம் செய்கிறார், கர்ப்பத்தில் ஒரு குழந்தையாக பிறக்கிறது கிடையாது சிவன். அப்போ பாபா சொல்கிறாரு, அதுவும் இந்த பிரம்மா உடலில் வராரு, இந்த பிரம்மாவுக்கு பிரம்மாவுடைய கடைசி பிறவியில் தான் இறைவன் வரார். 84 பிறவியின்
முடிச்சுட்டு கடைசி பிரே 84வது பிரேயில் இருக்கும்போது சிவன் வராரு. இந்த விளக்கத்தை பிரம்மாவுக்கு மட்டும் இறைவன் சொல்லலை, அல்லது யாரோ ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலை, அத்தனை தேவதை ஆத்மாக்களுக்கும் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறார். இதுதான் உண்மையான கீதா பாடசாலை. மனிதனை தேவதை ஆக்குறதுக்காக இங்கே தான் ராஜ யோகம், ராஜாவாக்குற யோகம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ மீண்டும் இந்த சொர்க்கத்தின் அரசாட்சி அடையிறதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இதை இறைவன் இறைத்தந்தை மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர, மனிதர்கள் கற்றுக் கொடுக்குற கீதையின் மூலமாக அதை கேட்குறதுனாலையோ படிக்கிறதன் மூலமாகவோ சொல்கிறதன் மூலமாகவோ யாரும் ராஜாவாக ஆகிறதே கிடையாது. இன்னும் அவங்க ஏழையாக தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. எப்போ இறைவனிடமே நேரடியாக உண்மையான கீதையின் ஞானத்தை கேட்குறோமோ அப்போ தான் நாம் ராஜாவாக ஆகிறோம். மற்றவங்க மூலமாக கேட்குறதுனால ஏழையாக தான் ஆகிடுறோம். பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணன் இருக்கும் பொழுது அப்படி ஒரு தூய்மையும் சுகமும் சாந்தியும் நிறைந்த ராஜ்யமாக இருந்தது. தூய்மையான இல்லற ஆசிரமம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாது சன்னியாசிகள் இருக்கிற ஆசிரமம்னு பேர் வச்சுருக்கிற இடத்துல தவறுகள் தான் நடக்குது, தூய்மையாக இல்லை. ஆனால் சத்யுக திரேதா யுகத்தில் பார்த்திங்கன்னா குடும்பமே ஆசிரமம் மாதிரி தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே இம்சைன்ற பேரே கிடையாது. துவாபர யுகத்துலேருந்து தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை கொடுக்குறாங்களே தவிர சத்யுக திரேதாயுகத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது. அதிலும் குறிப்பாக காம வேலை செலுத்தி செலுத்தி தான் உங்களுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்றது. அப்போ இரட்டை அஹிம்சாதாரிகளாக இருக்கிறாங்க. ஒன்று வார்த்தையின் மூலமாக சொல்லின் மூலமாக ஸ்தூலமாக துக்கம் கொடுக்கிறது கிடையாது. இன்னொன்று காமாலை செலுத்தாத காமப்பார்வை விகாரப்பார்வை அவங்களுக்கு இருக்காது. அவ்வளோ தூய்மையான பரிசுத்தமான பார்வை தான் இருக்கும். எப்போ விகாரம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு இறங்கும் கலையாகிடுது. ஆனால் ஃபுல் தூய்மையாக இருக்கும்பொழுது இந்த பாரதம் சத்தியமாக இருந்தபொழுது 100% செழிப்பாக இருந்துச்சு. எல்லோருமே சதோப்பிரதானமாக தூய்மையானவர்களாக சக்தி நிறைந்தவர்களாக இறைவனுக்கு சமமானவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எந்த மனுஷனுக்கும், அது சாது சன்னியாசிகளுக்கோ மதஸ்தாபர்களுக்கோ யாருக்குமே தெரியாமல் தான் இருந்திருக்குது. இப்போ ஞானக்கடலாக பதித பாவனராக இருக்கிற தந்தையே வந்து மீண்டும் அதே மாதிரி சதோப்பிரதானமாக ஆகிறதுக்கான யுக்தியை நமக்கு கொடுக்கிறாரு. ராவணனுடைய வழிபடி நடக்கிறதன் மூலமாக தான் மனிதர்களுடைய நிலைமை பாருங்கள் என்னவாக ஆகிவிட்டுள்ளது. ராஜாக்கள் கூட தூய்மையாக வாழ்ந்து போயிருக்கும் ராஜாக்களின் பாதங்களை வணங்குகிறார்கள். மேலும் நீங்கள் சர்வகுண சம்பன்னமானவர்கள், நாங்கள் நீசர் பாவிகள் என்று மகிமை பாடுகிறார்கள். எங்களுக்குள்ள எந்த குணமும் இல்லை, பிறகு நீங்களே இரக்கம் காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் வந்து எங்களை கோவிலுக்கு தகுதி உடையவராக ஆக்குங்கள். அதாவது கோயிலை வச்சு பூஜைக்குரியவர், கோயிலை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு தகுதியுடையவராக எங்களை மாற்றுங்க, பூஜிக்கப்படுவதற்கு தகுதியுடையவராக எங்களை மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தந்தை வந்து எப்படி மீண்டும் தேவி தேவதா தர்மத்தினை ஸ்தாபனை செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நாமே தான் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி தேவதைகளாக இருந்த நாமே பிறவி எடுத்து எடுத்து கலைகள் குறைய குறைய சத்திரியராகவும் வைஷ்யராகவும் முற்றிலும் கலைகளிலிருந்து சூத்ரராகவும் ஆனோம். இத்தனை பிறவிகள் எடுத்தோம். இப்போ 84 பிறவிகளும் முடிஞ்சிடுச்சு. மீண்டும் உலகத்துடைய சக்கரம் சுத்த வேண்டி இருக்குது. எனவே மீண்டும் நீங்கள் இங்கே தான் பாவனமாக ஆக வேண்டும். பதிதமானவர்களோ சுகதாமம் சாந்திதாமத்திற்கு செல்ல முடியாது. சதோப்பிரதானமாக இருந்த நீங்கள் தமப்பிரதானமாக ஆகி இருக்கிறீங்க அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறாரு. தங்க யுகத்திலிருந்து பிறகு இரும்பு யுகத்தில் வந்திருக்கிறீங்க, அதனால் மீண்டும் நீங்கள் தங்க யுகத்தினராக ஆகணும். அப்போ தான் முக்திதாமம் சுகதாமத்துக்கு போக முடியும்.
பாரதம் சுகதாமமாக இருந்தது, இப்பொழுது துக்கதாமமாக உள்ளது. கண்ணில்லாத எங்களுக்கு வழி கூறுங்கள்னு பாட்டு கூட கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் எப்படி எங்களுடைய சாந்தி தாமத்திற்கு செல்வது? அவர்களோ, பரமாத்மா சர்வவியாபி, இந்த அவதாரம் பரசுராம அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தந்தை பரசுராமராக ஆகி யாரையாவது கொன்றிருப்பாரா? என்ன, அவ்வாறு ஆகியிருக்க முடியாது. நீங்கள் இந்த சக்கரத்தை எப்படி 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு தந்தை தான் வந்து புரிய வைக்கிறாரு. இப்போ தந்தையாகிய என்னை, அதாவது தந்தையாகிய அல்லாவை நினைவு செய்யுங்கள். ஹே ஆத்மாக்களே, ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். தேக அபிமானியாக ஆகி நீங்கள் முற்றிலுமே துக்கமுடையவர்களாக, ஏழைகளாக, நரகவாசியாக ஆகியிருக்கிறீங்க. சொர்க்கவாசியாக ஆகணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் மீண்டும் ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுக்குது. இப்போ ஆத்மாக்களின் 84 பிறவிகள் முடிஞ்சிடுச்சு, மீண்டும் சத்யுக ஆரம்பத்துக்கு செல்லணும். அதுக்காக இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள், மற்ற தொடர்புகளிலிருந்து புத்தி யோகத்தை துண்டியுங்கள். தாராளமாக இல்லற விவகாரங்களில் இருங்கள், ஆனால் தங்களை ஆத்மா என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுக்குது, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகணும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் துரு அனைத்தும் எரிந்து போய்விடும், நீங்கள் தூய்மையாக ஆகிடுவீங்க. பின் நான் அனைத்து குழந்தைகளையும் அழைத்து செல்வேன். என்னுடைய வழிப்படி நடக்கவில்லை என்றால் இந்த அளவு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. பாபா எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்கிறார் பாருங்க. பாபா சொல்கிறார், அந்த காம வாளை செலுத்தி செலுத்தி தான் நம்மளுடைய நிலைமை இவ்வளோ கீழாயிடுச்சுன்றார். அப்போ அவ்வளோ செல்வ செழிப்பு வைர வைடூரியங்கள் கொட்டி இருந்த பாரதம், பாரதத்தில் வாழ்ந்த தேவதைகள் எப்போ காமத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் செல்வத்தை, ஸ்தூல செல்வத்தையும் சரி சூக்ஷ்ம செல்வம், இந்த சக்திகள் தெய்வீக குணங்கள் அனைத்தையும் ஒன்று ஒன்றாக இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியல. இப்போ தூய்மையாக்கக்கூடிய அந்த தந்தை, ஞானக்கடலாக இருக்கிற தந்தையே வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறார். சதோ மீண்டும் சதோபிரதன் மாறுறதுக்கான யுக்தி சொல்கிறார். ஏன்னா கலியுகம் இடைந்து மீண்டும் சத்தியுகம் வந்தே தீரும்னா சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு தேவையான நடவடிக்கையை இப்போவே எடுக்கணும். மற்றபடி இறைவன் சொல்கிற வழியை விட்டு நீங்கள் ராவணன் சொல்கிற வழிப்படி நடக்கிறதுனால தான் இப்படி கீழான நிலையை அடைஞ்சிருக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், பாபாவுடைய ஞானத்தை கேட்டு அவர் வழிபடி நடந்து தூய்மையான ராஜாக்களாக சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஆண்டவர்களை, துவாபரோகம் கலியுகத்தில் வர தூய்மையற்ற ராஜாக்கள் கோயில் கட்டி அந்த தூய்மையான ராஜாக்களுடைய சிலைகளை வடித்து அவங்க பாதங்களை வணங்குறாங்க. வணங்குறதும் இல்லாமல் நீங்கள் சர்வ குணங்கள் நிறைந்தவர், நாங்கள் பாவிகள் அப்படின்னு மகிமை பாடுறாங்க. எங்களுக்கு எந்த குணமும் இல்லை, நீங்கள் இரக்கம் காட்டுங்க, வந்து மீண்டும் எங்களையும் பூஜைக்குரியவராக, கோயில் கட்டி பூஜைக்குரியவராக மாற்றுங்க அப்படின்னு பாடுறாங்க. ஆனால் தந்தை எப்படி மீண்டும் வருவார், வந்து தேவதை தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வைக்கிறாரு, சரீரம் இல்லாத தந்தை எப்படி வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதனால் பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த தூய்மையான சதோப்பிரதானமாக இருந்த தேவதைகளாக இருந்த நீங்களே தான் கலைகள் குறைந்து குறைந்து சத்திரியர் வைஷ்யர் சூத்திரராக மாறிட்டீங்க. 84 பிறவி சக்கரத்தை சுற்றி முடிச்சிருக்கிறீங்க. இப்போ உலகத்துடைய சக்கரம் மீண்டும் சுத்த வேண்டி இருக்குது. அப்போ நீங்கள் மீண்டும் என்ன ஆகணும், தூய்மை ஆகணும். அப்போ இந்த சக்கரத்தில் பாருங்கள், புதுசாக இருக்கிற பொருள் பழசாகும், அது எல்லாருக்குமே தெரியும். தூய்மையாக இருக்கிற பொருள் தூய்மையற்றதாக ஆகியே தீரணும். ஸோ சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கிறோம், தூய்மையற்றதாக ஆயிடுச்சு. மீண்டும் சத்தியுகம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல மீண்டும் தூய்மை ஆகணும். இது யாருக்குமே தெரியல. இப்போ பாபா சொல்கிறார், இங்கேயே தான் நீங்கள் தூய்மை ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தில் தான் இந்த சக்கரம் நடக்குது. ஸோ இங்கேயே தான் தூய்மை ஆகணும். மற்றபடி பரந்தாமத்துக்கு போய் தூய்மை ஆக மாட்டோம். ஏன்னா பரந்தாமத்தில் போய் ஒருவேளை பாபா தூய்மை ஆக்குறாரு அப்படின்னா சொர்க்க பரந்தாமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க.
ஸோ அங்கே நடக்கலாம். அப்போ இங்கே ஏதோ பண்ணுறதன் மூலமாக தான் தூய்மை ஆகிறோம். ஸோ அதுக்கு தான் என்னை என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு யுக்தியை பாபா சொல்கிறாரு. பாருங்கள், சதோபிரதமாக இருந்த நாமளே பிறவி எடுத்து எடுத்து தம பிரதானமாக அதாவது தங்க யுகத்திலேருந்து இரும்பு யுகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் இப்போ தங்க யுகத்தினராக அதுக்கு ஏற்ற குணம் உடையவர்களாக ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். அப்போ தான் நீங்கள் முக்தி தாமத்துக்கும் அல்லது சுகதாமத்துக்கும் போக முடியும். இல்லை இல்லாமல் தூய்மையான உலகம் ரெண்டுமே இறைவன் இருக்கிற பரந்தாமமும் சரி தேவதைகள் வாழற சுகதாமம் சொர்க்கமும் சரி இப்போ ரெண்டுத்துக்குமே நீ தூய்மை ஆகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எனக்கு சொர்க்கமே வேண்டாம்னா கூட முக்தி பரந்தாமத்துக்கு போய் தானே ஆகணும், அப்பயும் தூய்மை ஆகி தான் ஆகணும். அப்போ நாமளே பாபா வழிபடி இருந்து ஆத்ம உணர்வுடையராகி தூய்மை ஆகிட்டோம் அப்படின்னா உத வாங்காமல் போகலாம், இல்லாட்டினா தண்டனையை அனுபவிச்சுட்டு துடித்து தூய்மையாகி போவோம். இப்போ கண்ணில்லாத எங்களுக்கு வழி சொல்லுங்க அப்படின்ட்டு பாடுறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, நாங்கள் எப்படி எங்களுடைய சாந்தி தாமத்துக்கு போகிறது? பார்த்தா எல்லோரும் கடவுள் எங்கும் நிறைந்தவன் சொல்கிறாங்க, அவர் அவதாரம் எடுக்கிறார், இந்த அவதாரம் அந்த அவதாரம் பரசுராம அவதாரம், அதுலேயும் பரசுராம அவதாரம் தான் ரொம்ப கோபக்கார அவதாரம் இல்லையா, கொலை பண்ணுறாரு. ஸோ அப்படியெல்லாம் இறைவன் போய் கொலை பண்ணுவாரா, அப்படியெல்லாம் இருக்க முடியாது தானே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பரசுராமன் தான் அவருடைய தாயையே தாயோடைய கழுத்தை வெட்டுறாரு அப்படின்லாம் காட்டுறாங்க, இன்னும் நிறைய கொலை பண்ணுறாரு அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் எப்படி பண்ண முடியும், இறைவன் அப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்படி இருக்க முடியாது, இவங்க தவறுதலாக வேதத்தில் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கு ஆன யுக்தியை சொல்கிற அவதாரம் இப்போ தான் பாபா எடுத்திருக்காரு இந்த சங்கம் யுகத்தில். ஸோ இதில் அவர் சொல்கிற யுக்தி என்னென்னா, அல்லாவாகி என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஏ ஆத்மாக்களை இல்லையா, அல்லா பரம்பிதா சிவன் ஒருவர் தான். அதனால் பாபா சொல்கிற ஆத்மாக்களை நீங்கள் ஆத்மானு முதல்ல உணருங்கன்றார். ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க, நான் தேகம் நினைக்காதீங்க. தேகாபிமானி ஆனதுனால தான் இவ்வளோ துக்கமுடையவர்களாக ஏழைகளாக நரகவாசி ஆகிட்டீங்க. சொர்க்கவாசி ஆகணும்னா அவசியம் ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும், அதில் தான் எல்லாமே இருக்குது. நான் ஆத்மா, நான் ஆத்மா எதுவுமே பாபா நினைக்க வரல, ஞானம் புரியல, எதுவுமே இல்லையா, நான் ஆத்மா ஒளியாக இருக்கிறேன், இந்த உடம்பு கிடையாது சாது அப்படியே கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதில் தான் எல்லாமே இருக்குது, ஆத்ம உணர்வுடைய ஆகுறதுல தான். இப்போ ஆத்மா ஆத்மான்றது பாபாவுடைய ஞாபகம் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் பாபாவே நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் ஆத்ம உணர்வு வரும். ஆனால் பாபாவை நினச்சிட்டு இருந்தாலும் நான் ஆத்மானு மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டோம் இருக்கணும். இப்போ பாபா சொல்கிற ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்று எடுத்து எடுத்து இன்றைக்கி கீழான நிலையை அடைஞ்சிருக்குது. ஸோ இதே ஆத்மா மீண்டும் தூய்மை ஆகணும், சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கு மீண்டும் போகணும், அதுக்காக பாபாவை மட்டும் நினைவு செய்யணும், மற்ற தொடர்புகள்லேருந்து புத்தி யோகத்தை துண்டிக்கணும். ரெண்டுமே இருக்கணும், பாபாவை நினைவு செய்யணும், மற்ற எந்த நினைவும் இல்லாமலும் இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் நினச்சா தூய்மை ஆக மாட்டோம். ஆனால் பாபா சொல்கிறாரு, புத்தியை தான் துண்டிக்க சொன்னமே தவிர இல்லறத்தை விட்டுட்டு வர சொல்ல, இல்லற விவகாரத்தில் தாராளமாக இருங்க, ஆனால் தன்னை ஆத்மா இந்த உடலிருந்து விடுபட்ட ஆத்மா அப்படின்னு நம்பிக்கை வைங்க. ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்று எடுக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும், ஆத்ம உணர்வுடையவர் அதாவது நான் ஆத்மான்ற உணர்வுடையவர் ஆகணும். இப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் என்னை எந்த அளவுக்கு உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்னை அதாவது பரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் உள்ள தேக அபிமானங்கிற துரு எரிஞ்சு போயிடும், நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. அப்படி ஆனீங்கன்னா நான் உங்கள் எல்லோரையும் அழிச்சிட்டு போவேன். ஆனால் என்னுடைய வழிபடி நடக்காமல் நீங்கள் நடக்கலைனாலே ராவணன் வழிபடி தான் நடப்பீங்க. மனசு சொல்கிற வழி, மற்றவங்க சொல்கிற வழி, ரெண்டுமே ராவண வழி தான். அப்படி இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி உங்களால் அடைய முடியாது. பாபாவை நினச்சாலுமே கூட பாபாவுடைய வழிபடி நடக்காமல் மனசு சொல்கிற வழிபடியாக நடந்தீங்கன்னா பதவி குறைஞ்சிடும். பாருங்கள், இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பதவி தான் மிக உயர்ந்தது, ஏன்னா அப்படியே சிவபாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, அதனால தான் அவ்வளோ உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுடைய லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. துவாபர யுகம் முதற்கொண்டு மற்ற தர்மங்கள் வர ஆரம்பிக்குது. சத்தியுகத்தில் மனிதர்களும் குறைவாக இருப்பாங்க, ஆனால் இப்போ பாருங்கள் நிறைய தர்மங்கள் ஆகிட்டதனால எவ்வளவு துக்கமுடையவர்களாக ஆகியிருக்கிறாங்க. அதே தேவதா தர்மத்தினர் தான் இப்போ மீண்டும் பதிதமாக ஆகியிருக்கிற காரணத்தினால தங்களை தேவதைன்னு சொல்லிக்கிறது கிடையாது, இந்துன்னு பேர் வச்சிட்டாங்க. இந்துன்றது ஒரு தர்மமே கிடையாது,
ராவணன் தான் உங்களை இந்த மாதிரி தவறாக ஆக்கிட்டான்னு தந்தை புரிய வைக்கிறாரு. இப்போ லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் அடையும்போது வெறும் தேவதை தர்மம் தான் இருக்குது. துவாபர யுகத்திலிருந்து தான் மற்ற மதங்கள் உருவாக ஆரம்பிக்குது. உருவாக உருவாக நிறைய மதங்கள், நிறைய வழிகள், மனிதர்களும் விருத்தி அடைஞ்சிட்டே போயிட்டாங்க, நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதனால் துக்கமோ துக்கம்தான் இருக்குது இல்லையா? நிறைய மதங்கள்னால் என்ன அர்த்தம்? நிறைய வழிகள் அர்த்தம். நிறைய கட்சி இருந்தால் நிறைய கொள்கை இருக்குது, அதே மாதிரி தான். சரி, அப்போ அதனால் இவ்வளோ துக்கமுடையவர்களாக ஆகிட்டாங்க. அதே தேவ பாருங்களேன், எது ஒன்றா சேர்ந்து ஆட்சி நடத்துகிறோன்னு பல கட்சிகள் கூட்டணி நடத்துது, ஆனால் அதை நிலைக்க முடியுதா? அது மாதிரி கூட்டணி வைக்கிற எல்லாமே நடுவில் அப்படியே பெரும்பாலும் அறுத்துக்குது, அல்லது அறுக்கிற அந்த ஸ்டேஜிலே இருக்குது, ஜென்ம விரோதியாகிறாங்க. அதுதான், ஏன்னா மனித வழிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கவே முடியாது. அதனால தான் இறைவன் ஒருத்தர் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. அப்படி ஒரே தர்மத்தினராக இறைவனுடைய வழிபடி நடந்து தேவதை பதவியை அடைந்த அந்த தேவதை தர்மத்தினரே இன்னைக்கு 84 பிறவி எடுத்து இறுதியில் தூய்மையற்று பதிதமாக ஆன காரணத்தினால தங்களை தேவதைகள்னு சொல்லிக்காமல் இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. மாயா அவங்கள அப்படி பொய் சொல்ல வச்சிட்டான். பொய்யான கண்டம், பொய்யான மாயின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த சரீர கவர்ச்சியில் மயங்கி, தேவதைகள் சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க, ஆத்ம உணர்வுடையவர்களை இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு டைமில் அவங்களுக்குள்ள விகாரம் காமம்லாம் வரும்போது காமம் மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்த காரணத்தினால தங்களை இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்துக்களுடைய பூர்வீகம் என்ன, ஒரு ரகசியமாக இருக்கிறதுடைய காரணம் இதுதான். ஆனால் அப்போ காமம் தவறுன்னு தெரிஞ்சு, இப்போ காமம் தவறுனா எல்லாம் சிரிக்கலாம். காமம் தவறான், காமம் வந்து புனிதமானது, இறைவன் உருவாக்கின அற்புதமானதுன்னு கண்டினியூஸாக நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் மாயா அப்படி ஆக்கிட்டான் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். மற்றபடி இந்துன்னு ஒரு மதமே கிடையாது, தேவதை தர்மத்தை தான் கீழான நிலை இந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேவதை தர்மத்தை இறைவனே படைச்சது. அப்போ உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அது தேவதை தர்மம், அந்த தேவதை தர்மத்தின் தாழ்ந்த நிலைக்கு பேர் இந்துன்னு வச்சுட்டாங்க. மாயா அவங்கள அப்படி ஆக்கிட்டான், ராவணன் ஆக்கிட்டான்றாரு. நீங்கள் தகுதியுடைய தேவி தேவதைகளாக இருந்தபோது முழு உலகத்தின் மீது ஆட்சி செய்தீர்கள், எல்லோருமே உங்கள் ஆட்சியில் சுகமாக இருந்தார்கள். இப்போ பாருங்கள், எல்லோருமே துக்கமுடையவர்களாக ஆகிட்டாங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அது இப்போ நரகமாக ஆகிடுச்சு. பின் நரகத்தை சொர்க்கமாக தந்தையை தவிர வேறு யாருமே ஆக்க முடியாது. தேவதைகளுக்கு சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற மனிதர்களும் சம்பூர்ண விகாரி ஆவார்கள், இவர்களுக்கு பதிதமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாரதம் சிவாலயமாக இருந்தது, சிவபாபாவினால் ஸ்தாபனை செய்யப்பட்டதாக இருந்தது. தந்தை சொர்க்கத்தை உருவாக்குகிறார், பிறகு ராவணன் நரகத்தை உருவாக்குகிறான். ராவணன் சாபம் கொடுக்கிறான், தந்தை 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள், எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். ஏன்னா எந்த தேகதாரிக்கும் பகவான்னு சொல்லப்படுறது கிடையாது. பகவானோ ஒரே ஒருவர் தான், தந்தையோ எல்லையில்லாத ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கிறாரு. பிறகு ராவணன் தான் உங்களை சாபத்திற்குள்ளவர்களாக சாபத்திற்கு உள்ளாக்குகிறான். இந்த சமயம் பாரதமே சாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது, மிகவுமே துக்கமுடையதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த ராவணன் மேலே நீங்கள் வெற்றி அடையணும். தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும்னு பாடப்படுது. அந்த கிரகணம் பிடிப்பது என்பது பூமியின் நிழலாகும். இப்போ தந்தை சொல்றாரு, உங்கள் மீது 5 விகாரங்கள் என்ற ராவணனுடைய கிரகணம் பிடிச்சிருக்குது. இந்த 5 விகாரங்களை தானமாக கொடுத்து விட வேண்டும். நாம் ஒருபொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் என்று முதல் தானம் கொடுங்கள். இந்த காமவால் தான் மனிதனை பதிதமாக ஆக்குகிறத நல்லது. சரி, இப்போ பாபா சொல்றோம்,
நீங்கள் இப்போ ஹிந்துன்னு கீழான நிலையாக இருந்ததுனால சொல்லிக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் உண்மையிலே தேவதை தர்மம் பூஜைக்குரியவர்களாக இருந்த பொழுது, ஒட்டுமொத்த உலகமும் பஞ்ச தத்துவமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது, பஞ்ச தத்துவமும் சரி அங்கே உள்ள மனிதர்களும் சரி அவ்வளவு சுகமாக இருந்தார்கள், துக்கத்துடைய பேர் அடையாளமே கிடையாது. இப்போ ராவணனுடைய வழிபடி நடந்ததுனால நரகம் ஆயிடுச்சு. காரணம், ராவணன் உங்களுக்கு சாபத்தை கொடுக்குறான், பாபா தான் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பார், அப்பா தான் ஆஸ்தியை கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த நரகத்தை மீண்டும் சொர்க்கமாக்குற வேலையையும் தந்தையால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. தேவதைகளை சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மனிதர்களை சம்பூர்ண விகாரி, விகாரம் இல்லாமல் இவங்களால் இருக்கவே முடியாது. அவங்க அவ்வளவு தூய்மையாக அனைத்து சக்திகளும் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க தேவதைகள். அப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறவங்கள பதிதமானவர்கள், அழுக்கானவர்கள், பாவிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அப்படி சொல்லப்படுது. ஆனால் பாரதம் சிவாலயமாக இருந்தது, சொர்க்கத்தை தான் பாபா சிவாலயம்ன்றார். ஏன்னா சிவனே உருவாக்கின உலகம், தூய்மையான உலகம் அப்படி இருந்துச்சு. ஆனால் சிவன் அங்கே வர்றது கிடையாது, சிவன் உருவாக்குனது. ஸோ ரெண்டு விஷயத்த சிவாலயம் சொல்லலாம், சொர்க்கத்தையும் சிவாலயம் சொல்லலாம், சிவன் இருக்கிற பரந்தாமத்தையும் சிவாலயம் சொல்லலாம். சொர்க்கம் சிவன் உருவாக்குன சிவாலயம், பரந்தாமம் சிவன் இருக்கிற சிவாலயம். தந்தை சொர்க்கத்தை உருவாக்குறார், ராவணன் நரகத்தை உருவாக்குறான், சாபத்தை கொடுக்குறான், பாபா 21 பிறவிக்கு ஆஸ்தியை கொடுக்குறாரு. அதனால் பாபா சொல்கிறாரு, இவன் சாபத்திலேருந்து தப்பிச்சு மீண்டும் நீங்கள் ஆஸ்தி அடையணும்னா எந்த ஒரு தேகதாரியும் நினைக்காமல் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தேகதாரிகள்லாம் பகவான் கிடையாது, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும் அந்த குணத்தை மட்டும் கிரகிச்சுக்கோங்க, அவங்களுடைய மகிமை பாடிட்டு இருந்துடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய நினைவு வர ஆரம்பிச்சிடும். குணங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் அந்த குணத்தை கொடுத்தது யார், இறைவன் தான். ஸோ இறைவனுடைய மகிமை மட்டும்தான் பாடணும். பாபா சொல்கிறாரு, பகவான் ஒருத்தர் தான், தேகதாரி கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த ராவணனுடைய சாபம் அடைஞ்சி விகாரத்தில் விழுந்ததுனால, குறிப்பாக காமத்தில் விழுந்ததுனால தான் துக்கமுடையதாக ஆகியிருக்கு. இப்போ அவன் மேலே நீங்கள் வெற்றி அடையணும்னா, ஏன்னா இப்போ ராவணனுடைய கிரகச்சாரம் பிடிச்சிருக்குது, அப்போ கிரகணம் போகணும்னா தானம் கொடுத்தா கிரகணம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வந்து பூமியோடைய நிழல் படுகிறதுனால வருது. ஆனால் இப்போ உங்கள் மேலே பிடிச்சிருக்கிற கிரகணம் வந்து ராவணனுடையது, 5 விகாரங்கள்ன்ற கிரகணம் பிடிச்சிருக்குது. ஸோ இந்த 5 விகாரங்களை பாபா கிட்ட நீங்கள் தானமாக கொடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் ஒருபொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம், அதாவது காமத்தில் விழமாட்டோம் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணுறீங்க, உறுதிமொழி கொடுக்குறீங்க, தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கிரகணம் விட்டு போயிடும், மீண்டும் தூய்மையாகி தேவதைகளாக இந்த உலகத்தை ஆளுவீங்க. ஏன்னா இந்த காம வாள் தான் மனிதனை அழுக்காக ஆக்குனது, மாக்கின முதல் வாள். ஸோ அது கடைசியிலையும் பார்த்திங்கன்னா, இந்த 5 விகாரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி விடக்கூடியதும் காமமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டே என்ட்ரு ஆகிறவரும் காமரர் தான், காமம் தான். கடைசியாக நம்மளை விட்டு போகிறவரும் காமம் தான். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எதிரி, நம்மளுடைய நம்பர் ஒன் எதிரி. அதனால் அதிலிருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப பவர்ஃபுல்லாக பாபா அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. வாணி முஞ்சிச்சு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், தந்தை கொடுக்கிற இந்த ஞானத்தை முழு கவனம் கொடுத்து படிக்கணும். ஞானத்துடைய 3வது கண் மூலமாக தங்களுடைய 84 பிறவிகளை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த கடைசி பிறவியில் நீங்கள் பாவனமாகணும் இல்லையா. அப்படி சக்தி நிறைந்த சுகமோ சுகமாக இருந்தனாமல் இன்றைக்கி துக்கமோ துக்கத்தில் அறிஞ்சு விழுந்ததற்கு காரணமான அந்த விகாரத்திலேருந்து விடுபட்டு தூய்மையாக இருக்கணும். ஸோ இது எப்போ உங்களுக்கு கிடைக்குன்னா, தினம் தினம் ஞானத்தை ஒரு நாள் முரளி கூட மிஸ் பண்ணாமல், ஒவ்வொரு முரளியிலும் ஒரு லைன் ஒரு வேர்டு கூட மிஸ் பண்ணாமல் படித்தால்தான் அது உங்களுக்குள்ள தாரணையாகும். அதுவும் படிக்கணும், அதை நீங்கள் சிந்தனையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா. சரி, ராவணனுடைய சாபத்திலேருந்து தப்பிச்சு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னா
ஒரு தந்தையை தவிர எந்த தேகதாரியும் நினைக்காம அந்த ஒரு தந்தையுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். 5 விகாரங்களை பாபா கிட்ட தானமாக கொடுத்துட்டு பாபா சொல்கிற அந்த ஒரு வழிபடி மட்டும்தான் நடக்கணும். பாபா ஒருத்தருடைய வழிபடி தான், அதுதான் உயர்ந்த வழி ஸ்ரீமத். ஸோ அதன்படி மட்டும்தான் நடக்கணும் வரதானம். அப்போ தான் தண்டனையிலேருந்தும் தப்பிப்போம், சத்தியுக ஆரம்பத்திலே வருவோம். வரதானம் ஆன்மீக பயிற்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டின் மூலமாக நுண்ணிய நிலையை அனுபவம் செய்யும் ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், புத்தியின் நுண்ணிய தன்மை அல்லது லேசான தன்மை பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ஆகும். நுண்ணிய நிலையே மகான் தன்மையாகும். ஆனால் இந்த நிலையை அடையிறதுக்காக தினமும் அமிர்த வேலை அசரீரி நிலையின் ஆன்மீக பயிற்சி செய்யுங்கள். மேலும் வீண் எண்ணங்கள் என்ற உணவில் பத்தியம் கொள்ளுங்கள். பத்தியத்திற்கு சுய கட்டுப்பாடு வேண்டும். எந்த நேரத்தில் எந்த எண்ணங்கள் என்ற உணவு ஏற்க வேண்டி உள்ளதோ அந்த நேரத்தில் அதையே செய்யுங்கள். வீண் எண்ணங்கள் என்ற கூடுதலான உணவை உட்கொள்ளாதீர்கள். அப்பொழுது நுண்ணிய புத்தி உடையவராக ஆகி ஃபரிஸ்தா சுரூபத்தின் லட்சியத்தை அடையக்கூடியவர்களாக ஆவீர்கள். செம சூப்பரான வரதானம் சொல்கிறார் இல்லையா, எவ்வளோ நுட்பமாக எடுத்துகிட்டு வராரு பாருங்க. இப்போ இந்த பிராமண வாழ்க்கையுடைய பர்சனாலிட்டியே என்ன அப்படின்னா லேசான தன்மை, புத்தி அப்படியே லேசாக இருக்கணும். அந்த ஒரு பாபா தரும் புத்தியில் எதுவுமே இல்லைன்னா சதா ஆனந்தத்தில் அதீந்திர சுகத்தில் மிதந்துக்கிட்டே இருப்போம். அதுதான் பிராமண வாழ்க்கையுடைய லட்சணம் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த நிலையை அதுதான் அந்த நுண்ணிய நிலை, அப்படியே எதுலேயும் பட்டும் படாமல் ஒட்டியும் ஒட்டாமல் அப்படியே லேசாக பறந்துக்கிட்டே இருக்கிற அந்த தன்மை, அதுதான் மகான் தன்மை அப்படின்னு சொல்கிறார். அந்த மகான் தன்மையை அடையணும் அப்படின்னா பாபா சொல்கிற அமிர்த வேலை எழுந்த உடனே அதிகாலையிலே உங்களுடைய புத்தியில் என்ன ஞாபகம் வரும்னா நான் ஆத்மா இந்த உடம்புலேருந்து விடுபட்டோம், எழுந்த உடனே அந்த ஞாபகம் தான் இருக்கணும். ஏன் எழுந்த உடனே பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ நீங்கள் விட்டுட்டு மற்ற காரியம் தேக உணர்வில் வந்தீங்கன்னா மீண்டும் அந்த ஆத்ம உணர்வு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் எடுத்த உடனே புத்தியில் நான் ஆத்மான்றது நிரப்புங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் யோகா பண்ணிட்டு தூங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக. இது கூடவே ஆத்மானாலே அனைத்திலிருந்தும் விடுபட்டவன், தேகம் தேக சம்பந்தம் அனைத்திலிருந்தும் விடுபட்டவன். இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீண் எண்ணங்கள்ன்ற உணவை சாப்பிட்டுடாதீங்க, பத்தியம் இருங்க. எப்படி ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, கறிமீன் சாப்பிடக்கூடாது, இப்படி பத்தியம் வைக்கிறாங்களே அதே மாதிரி இங்கே வீண் எண்ணங்கள்ன்ற உணவு தேவையில்லாதது. வீண்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா, எக்ஸ்ட்ராவாக சாப்பிடாதீங்க. இந்த அதான் பாபா சொல்கிறார் பத்தியத்திற்கு சுய கட்டுப்பாடு வேணும். அப்போ எந்த எண்ணத்தையும் நினைக்காம, எந்த எண்ணத்தையும் பேசாமல், மீன் விஷயத்த பேசாமல் நினைக்காம பார்க்காம கேட்காம இருக்கணும்னா அதுக்கு சுய கட்டுப்பாடு வேணும், உள்ளடக்கும் சக்தி வேணும். அப்போ அதுக்கு பாபா சொல்கிறார் அதுக்கு தான் காலையிலே டைம் டேபிள் போடுற சொல்கிறார், இந்தந்த டைம் இந்தந்த சோமானத்தில் இந்தந்த எண்ணத்துலேருந்து இந்தந்த காரியத்தை செய்வேன் அப்படின்ட்டு. அப்போ எந்த அப்போ நீங்கள் பார்க்கணும், ஒரு சிலர் கூட பழகுனீங்கன்னா உங்களுக்குள்ளே எந்த விகாரங்கள் வருதுன்னு கவனிக்கணும். அப்போ அவங்க கிட்டே வர்றதுக்கு முன்னாடியே அந்த அந்த விகாரங்களை வெல்லக்கூடிய சுவமானத்தில் ஞான பாயிண்ட்டில் இருந்துக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசணும். பொறாமை வருது, கோபம் வருது, காமம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற சுவமானத்தில் அப்படியே மூழ்கி சதா ஒரு வினாடி விடாமல் அதை சொல்லிக்கிட்டே தான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் மனசுக்குள்ளே. அப்போ தான் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். மீன் விஷயம் வந்துடாது, விகார எண்ணங்களும் வராது, மீன் எண்ணங்களும் வராது. அப்போ அந்த நேரம் எந்த எண்ணத்தை நீங்கள் உட்கொள்ளணுமோ அதை மட்டுமே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த நேரம் உங்களுக்குள்ளே என்ன எண்ணம் வரணும், ஸோ அது மட்டும் வந்துக்கிட்டே இருக்கணும். வீண் எண்ணங்கள்ன்ற கூடுதலான உணவை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அப்போ தான் நீங்கள் நுட்பமான புத்தியுடையவராக ஆகி ஃபரிஸ்தா சுரூபத்தின் லட்சியத்தை அடையக்கூடியவர்களாக ஆவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, அப்போ லேசான புத்தியுடையவர் அப்போ தான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போ மைண்டு லேஸாக இருந்தால் தான் எந்த சேவையாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அந்த ரெண்டு எண்ணங்கள் வரவே கூடாது இல்லையா. பாபா சொல்கிறார் நான் செய்கிறேன், இதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அந்த எண்ணமும் வரக்கூடாது.
இது வெற்றி அடைஞ்சே தீரும். ஏன்னா செய்கிறத பாபா, நான் வெறும் கருவி. ஸோ அந்த நேரத்துக்கு அந்த எண்ணம், அது மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு எண்ணம். நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது கூட ஏதாவது ஒரு சமானத்தில் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா என்னாகுன்னா அந்த டைமில் வீண் எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சமானம் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் வராது, வந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு தான் பாபா சொல்கிற இந்த டைம் டேபிள் போடுங்க. அப்போ தான் ஃபரிஸ்தா அடையணும், ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை அடையணும். ஃபரிஸ்தானாலே ஒலி உடல், டபுள் லைட் ஃபரிஸ்தா. நான் ஒலி லைட், அது ஒரு லைட்டு, ஆத்மான்ற ஒலி. இன்னொன்று லேஸாக இருக்கிறான், லைட்டாக இருக்கிறான், அந்த லைட்டு. ஸோ அந்த டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை அடையணுன்ற லட்சியத்தை அடைபவர்களாக அப்போ தான் உங்களால் ஆக முடியும். இப்போ வீண் எண்ணம் வந்துடக்கூடாது. அப்போ உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கணும், ஞானத்துலேயும் யோகத்துலேயும் சதா பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் இப்படி கூட பிளான் பண்ணலாம், ஞானம் முரளி படிக்கிறோம், ஜுவாலாமுகி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஞான பாயிண்ட்ஸை படிக்கிறோம், யோகத்தில் உட்காடுறோம், அப்புறம் ஸ்தூல வேலைகள் சரீர நிர்வாகத்துக்கான வேலை செய்கிறோம், அது ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு அப்புறம் ஆத்மா கொஞ்சம் சோர்வடைய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வர மாதிரி மீண்டும் ஞானத்தை படிக்கிறோம், மீண்டும் யோகத்தில் இருக்கிறோம், அப்புறம் ஸ்தூல வேலை. ஸோ இப்படியே இருந்துச்சுன்னா வீண் எண்ணங்கள் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இது ஒரு சூப்பரான, அதுதான் வரதானம், பவர்ஃபுல்லான வரதானம். ஸோ இந்த ஆன்மீக பயிற்சி, நான் ஆத்மான்ற பயிற்சி, ஆத்மாவுக்கான உணவை போடுற பயிற்சி, கூடவே சுய கட்டுப்பாடு, வீண் விஷயத்தை நான் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன், புத்தினால் புத்தின்ற விரல்னால் கூட வீண் விஷயத்தை நான் தொடமாட்டேன், வீண் எண்ணங்களை நினைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சுய கட்டுப்பாட்டின் மூலமாக நுண்ணிய நிலை, அதாவது ஃபரிஸ்தா நிலை, மேன்மையான உயர்ந்த லேசாக பறக்கிற அந்த நிலையை அனுபவம் செய்கிற ஃபரிஸ்தாவாக ஆகுங்கள் அப்படின்னு வரதான் சொல்லியிருக்கார். ஸ்லோகன், யார் ஒவ்வொரு நடியும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி மிகச்சரியாக நடக்கிறாங்களோ அவங்க தான் மகான் ஆத்மாக்கள். இப்போ ஏற்கனவே நடுவில் வானியில் சொன்னது இன்றைக்கி ஸ்லோகனில் வந்திருக்குது. அதான் பாபா சொல்கிறார், ஒவ்வொரு நொடியும் பாபா கிட்ட கேட்கணும், பாபா இது ஸ்ரீமத்தை நான் இப்படி பண்ணலாமா, இப்படி பேசலாமா, இப்படி பார்க்கலாமா, இந்த நேரம் நான் இப்படி நினைக்கலாமா பாபா, நான் தப்பினா. அப்போ அது எப்போ நீங்கள் பாபா கிட்ட கேட்டே இருப்பீங்கன்னா பாபா கூடவே இருக்கிற அனுபவமான தான். இப்போ பாபா கூடவே இருக்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்க கேட்க அவருடைய குணங்கள் உங்களுக்கு வந்துடும். அதுதான் இறைவனுக்கு சமமான நிலை. ஒவ்வொரு குணமும் அவருக்கு சமமாக இருக்குதா, ஒவ்வொரு சக்தியும் அவருக்கு சமமாக இருக்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை வானிலை சொன்னார் இல்லையா. ஸோ அப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஸ்ரீமத் படி நான் சரியாக நடக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணி பண்ணி கரெக்டாக ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க தான் மகான் ஆத்மாக்கள். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா. அப்போ அந்தளவு செக் பண்ணி கொஞ்சம் கவனக்குறைவில் அந்த ஸ்ரீமத்தை மீறிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும். ஒன்றும் இல்லை, ஸ்லைட்டாக பேசியிருப்பீங்க, அது உங்களுக்கு வலிக்கும். ஸோ அந்தளவுக்கு கவனம் கொடுத்துருக்குறவங்க தான் மகான் ஆத்மாக்கள்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி மகான் ஆத்மாக்கள் ஆகுங்கன்னு, மகான் ஆத்மா ஆகிறதுக்கான நிறைய யுக்திகளை இன்றைக்கி வானிலை சொல்லியிருக்கிறாரு. பல தடவை இதை அசைப்போடுங்க, பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா, ஆடு மாடு வந்து சாப்பிட்ட பிறகு அசைப்போடலன்னு நோய், இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த ஞானத்தை அசைப்போட்டுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயும். இல்லை ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அது மங்க ஆரம்பிக்கும், அந்த எண்ணங்கள் மைண்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அந்த டைம் மறுபடியும் வாணி எடுங்க, அல்லது நீங்கள் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அதில் பவர்ஃபுல்லான பாயிண்ட்டை மீண்டும் வையுங்க. ஸோ அந்த சிந்தனையிலே மூழ்கி இருங்க, அப்போ தான் இந்த ஸ்ரீமத் படி உங்களால் நடக்க முடியும். ஸோ பல தடவை ஆசைப்படுங்க, பல பேருக்கு இது சொல்லுங்கள், அப்போ தான் நீங்களும் முன்னேறுவீங்க, அவங்களையும் முன்னேற்றுவீங்க. ஸோ நமக்கு சேமிப்பு கணக்கு ஆகிட்டே இருக்கும். ஓம் சாந்தி.